ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கமல்ஹாசன் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாக்கிங் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான். ஸோ எப்படி அவர் வந்து முன்னாடியே இதை ஜட்ஜ் பண்ணார் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம், அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு 20 சீட் மக்கள் நீதி மய்யம் சார்பாக வந்து ஜெயிப்பார்கள், நாம் தமிழர் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சீட் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மாற்றம் அப்படிங்கிறத ரொம்ப மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நான் வந்து மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உங்களுக்கே தெரியும் ரிசல்ட்ஸ் வந்து எப்படி ஃபேவர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஎம்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஃபுல் கம்ப்ளீட் ஸ்வீப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். மக்கள் நீதி மய்யம் சார்பாக கமல்ஹாசன் சார் வந்து பார்த்திங்கன்னா கடைசி கட்டம் வரைக்கும் வந்து போராடி தோத்துட்டார் அப்படின்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து வந்து அறிவிச்சிட்டாங்க. பட் உங்களுக்கே வந்து தெரியும் அது வந்து எப்படி தில்லகலாங்கடி நடந்துச்சு, என்ன மாதிரி தில்லுமுல் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துமே வந்து தெரியும். அதை நான் திருப்பி வந்து ஞாபகப்படுத்த விரும்பலை. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு தோத்தா இதாண்டா பேசுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பானுங்க. பட் அதுதான் வந்து உண்மை. ஸோ எல்லா மீடியா சேனல்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூத் கமிட்டி மெம்பர்ஸ் உட்பட எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கமல்ஹாசன் சார் ஜெயிச்சிட்டாருன்ட்டு. அப்புறம் ரீகவுண்டிங் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஜெயிச்சதாக அறிவித்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் சார் தரப்புலையும் வந்து அதுக்கடுத்து ரீகவுண்டிங் எதுவும் அப்ளை பண்ணல. ஒரு வேட்பாளர் ஒருத்தர் வந்து நேற்று கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி வந்து ஓட்டிங்கில் கொஞ்சம் கவுண்டிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா இது முடிஞ்சு கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா அதை திருப்பி பரிசீலனை பண்ணி திருப்பி வந்து அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சு சரிங்களா. இனிமேல் வந்து நம்ம வந்து அதை எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. சரி, அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் சார் என்னப்பா கணிச்சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து கணிச்சிருக்காரு. அதில் ஒன்று நான் சொல்கிறத விட நீங்கள் கமல்ஹாசன் சார் சொல்லி அதை நீங்கள் கேட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ பாருங்கள். நீ சொன்ன உடனே வேலை கீழே மட்டும் வந்துடுவான்னு நினைக்கிறியா? மெதுவாக தான் வருவான். பழம்பு விதை போட்ட உடனே பழம்பு அரிச்சு சாப்பிடணும்னு நடக்குமா? நான் விதை போடுவேன், நாளைக்கு வேற ஒருத்தர் திம்மா, ஆனால் விதை நான் போட்டது பார்த்துட்டீங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் கமல்ஹாசன் சாருடைய ப்ரடிக்ஷன் வந்து 2026 நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. அதாவது அவருடைய ப்ரடிக்ஷன் வந்து ஃப்யூச்சரை நோக்கின ஒரு ப்ரடிக்ஷன். அப்படி என்ன ஃப்யூச்சரை நோக்கின ப்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கட்சி முதல் ஆரம்பித்த உடனே அப்படியே வந்து கிருட்டு 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 மேலே போயிட முடியாது. ஸோ விதை வந்து நம்ம போடணும், முத போட்டுட்டு அது வந்து வளர வளர நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதுமையாக இருக்கும். ஸோ இப்போ மாறாதவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு கருத்து இந்த விஷயத்தில். ஸோ இது வந்து எப்போ சொல்லியிருக்காரு அப்படின்னா மக்கள் நீதி மய்யம் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசியிருக்கார். ஸோ இதெல்லாம் முன்னாடியே அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா கமல்ஹாசன் சார் வந்து இப்போ ரீசெண்டாக ஆழ்வார்பேட்டை ஆஃபீஸில் வந்து மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர்களுடன் வந்து ஒரு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ எதனால் நம்ம வந்து இவ்வளவு வாக்குகள் கம்மியானோம், போன வட்டம் பார்லிமெண்ட் எலெக்ஷனோட இந்த வட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குமே, அது எதனால் அப்படின்ற மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் வந்து மக்கள் நீதி மய்யம் சார்பாக போய் கலந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு பேசி இந்த மாதிரி என்ன தான் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறதுக்குள்ளேயும் நமக்கு தெரிஞ்சு ஒரு சாமானியனாக நம்ம இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு 3 விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிருளாக தான் இருக்குது. ஒன்று வந்து கமல் சாருக்கு ஒரு நல்ல ஒரு மீடியா சப்போர்ட் வந்து கிடையவே கிடையாது. ஸோ மீடியா இருந்தால்தான் ஒரு லெவலுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறது. ரெண்டாவது கூட்டணி. ஸோ கூட்டணி வைக்காமல் சீமான் அவர்கள் மாதிரியே 234 தொகுதிகளையும் வந்து கமல்ஹாசன் சார் வந்து போட்டிகிட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கான ஓட் பர்சன்டேஜ் இன்னும் ப்ராடாக இருக்கும். அதாவது ஒரு 5% to 6% கமல்ஹாசன் சாருடைய கட்சியும் வந்து வாங்கியிருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஓட் கவுண்டிங் தான் சரிங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பாக நடந்திருக்கும். வேறு என்ன 3வது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா செலிப்ரிட்டிஸோடைய சப்போர்ட். இது வந்து கண்டிப்பாக வந்து கமல்ஹாசன் சாருக்கு இல்லவே இல்லை. கடைசி நேரத்தில் பார்த்திபன் அவர்கள் மட்டும்தான் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டார். அதுக்கடுத்து வந்து அவர் அதை எல்லாருமே வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து அவரும் வந்து ஒரு விஷயம் வந்து போட்டார், இந்த மாதிரி கமல்ஹாசன் சார் நல்லா போராடிட்டார் அப்படின்ற மாதிரி. கடைசி வரைக்குமே செலிபிரிட்டிஸ் சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் கூட வரல. ஸோ ஓகே, இந்த 3 மட்டும். அது மட்டும் இல்லாமல் 4வது ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும்னு நினச்சேன். கட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒருத்தவங்களை நீங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணுறீங்க, வார்டு மெம்பர்ஸ் எத்தனை பேர், வட்ட செயலாளர்கள் எத்தனை பேர். ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட கட்டமைப்பு வந்து இன்னும் வந்து அமையணும். அது வந்து கமல்ஹாசன் சார்கிட்ட வந்து அந்த கட்சியில் இல்லை அப்படின்ற மாதிரி தான்
எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கட்டமைப்புலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யோசிக்கிறப்ப ஓகே ஓகே அப்போ இத்தனை பேர் இருந்தால் தான் இது வந்து ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி திமுக அதிமுக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார்டுலேயும் அத்தனை பேர் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து மக்கள் நீதி மய்யம் சைடில் வந்து இல்லை. ஸோ அதை பொறுத்து இவங்க வந்து கன்சிடரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேச்சாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இப்போ கமலஹாசன் சாரே ஒரு நட்சத்திரம் அப்படின்றதுனால அது வந்து பிரச்சனை கிடையாது. பட் இன்னமும் வந்து அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேச்சாளர் வந்து வேண்டும் கட்சிக்கு. அதுதான் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து மக்களிடம் வந்து ஏற்படுத்தும். தே மேபி செலிபிரிட்டிஸ் யாராக கூட இருக்கலாம், கண்டிப்பாக அந்த பேச்சு ஒரு இடி மாதிரி வந்து இறங்கணும் அப்படிங்கிறதுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் சார் சைடில் இருந்து ஒரு மெசேஜ், அதாவது எல்லாருமே வந்து அவருடைய தோல்வியை வந்து போட்டு நிறைய பேர் வந்து மீம்ஸ் போட்டுட்ருந்தாங்க. அந்த மாதிரி வந்து கமலஹாசன் சார் பாட்டையே வந்து போட்டு யார் அடித்தாரோ அப்படின்ற மாதிரி போட்டு அவர் நடந்து வரும்போதெல்லாம் வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து பேச விரும்பலை. பட் இருந்தாலும் இந்த ட்ரோல்ஸ் மீம்ஸ் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வகையில் வந்து பயன்படுத்துகிற வகைக்கு ஒரு டீம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து வேணும். சும்மா வந்து கலாய்க்கிற மாதிரி போடாமல் கமலஹாசன் சார் பண்ண நல்ல விஷயங்களை ட்ரோலாக பண்ணி அதை வந்து நம்ம வந்து பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நாளைக்கு நல்லா ரீச் ஆகும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆயுத எழுத்து படத்தில் சூர்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் சட்டசபை வந்து போவார், எல்லோரும் வெள்ளை வேட்டியில் இருப்பானுங்க, இவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரில் வந்து ட்ரெஸ் போட்டு போவார். ஸோ இதே தான் இந்த வட்டம் கமலஹாசன் சார் எம்எல்ஏ இருக்கிறதுக்கு நிறைய டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான டெம்ப்ளேட் நிறையா க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வளர்ச்சி வந்து இன்னும் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான். அதுக்கடுத்து மெயினான ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, நான் ஒரு ரெண்டு மூணு மெசேஜ் வந்து பார்த்தேன், அதில் குறிப்பாக உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மெசேஜை நான் உங்களுக்கு வந்து படிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அதற்கான ஒரு விஷயம் வந்து புரியும். அதாவது கமலஹாசன் சார் வந்து தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் போட்டவுடனே நிறைய மெசேஜஸ் வந்துச்சு, கீப் ஆன் மெசேஜஸ் வந்துச்சு. ஸோ அதில் எனக்கு ஒரு விஷயம் வந்து நெருடலாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கமலஹாசன் சார் அவர்களே, இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கள், கமலஹாசன் சார் அவர்களே, நீங்கள் வந்து பிக்பாஸ் ஹோஸ்ட் பண்ணுறதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. பிகாஸ் அதை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறையா இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு மக்கள் இடத்துல, இப்போ அங்கே வந்து நீங்கள் ஒரு விஷயம் தப்பாக ஒரு முடிவு, இப்போ எண்டமால் ஸ்டைன் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அந்த முடிவை நீங்கள் சொல்கிறப்ப மக்கள் அதிலே வந்து அதிருப்தி ஆகிடுறாங்க. என்னடா அது, பிக்பாஸே வந்து ஒழுங்காக பண்ணலை, அதனால் இந்த அரசியலில் வந்து இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. ஸோ அதெல்லாம் தூக்கி போடுங்க, மூவிஸ் பண்ணுங்கள், ப்ரொடக்ஷன் பண்ணுங்கள். ஸோ பிக்பாஸ் அப்படிங்கிறது வேண்டாம். அது வந்து ரீச் வந்து உங்களுக்கு இருந்தால் கூட அதில் நீங்கள் எடுக்கிற முடிவுபடி நடந்தால் அதை நீங்கள் பண்ணுங்கள். என்ன போல் செய்ய முடிவு தான் எனக்கு பண்ணணும், நான் ஒரு ஆங்கர் வேலையை தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதை செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் வந்துருக்கு பாருங்கள், நான் வந்து என்டிகேவுடைய ஒரு ஃபாலோவர், பிரியா ஸ்வீட்டி அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பேசிக்காக அவங்க மென்ஷன் பண்ண விஷயம் இது நல்லா கவனிங்க, சீமான்கிட்டையும் கமல் சார்கிட்டையும் ஓட்டு வந்து மெயினாக பிரிஞ்சதே இந்த பிக்பாஸ்னால தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் மத்தியில் பிக்பாஸ் பார்த்துட்டு கமலஹாசன் சார் நல்லா கரெக்டாக பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருந்துச்சு, நிறைய பேர்கிட்ட நான் வந்து பேசினேன். ஸோ அந்த இஷ்யூவில் கமலஹாசன் சாருக்கு ஓட்டு போடுறதுல நாங்கள் என்டிகேக்கு போட்டோம் அப்படின்ற நிறைய இளைஞர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு. ஸோ பிக்பாஸ் அப்படிங்கிறது கமலஹாசன் சாருக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கப், ஒரு 100 கோடி ரூபா சேலரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை தெரியல அது எப்படின்ட்டு. இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வியூ படி அந்த நிகழ்ச்சியை வந்து விட்டுட்டு இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் இறங்கி பண்ணால்தான் அதுதான் வந்து ஒரு உறக்க ஒரு குரலாக வந்து ஒலிக்கும். அதாவது தான் டிவியிலேருந்து பார்த்துட்டு இருந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கமலஹாசன் சார் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டாக நான் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கமலஹாசன் சார் வந்து காசு வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாங்க, பிஜேபிலேருந்து காசு வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி. அதை பற்றி நான் வீடியோ நான் மெயின் சேனலான கமலஹாசன் சேனல் இருக்குல்ல, உங்கள் நான் கமலஹாசன் சேனலில் நான் போடுறேன் அதை பற்றின வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் வந்து ஒரே ஒரு கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா, பிக்பாஸ் இனிமேல் கமலஹாசன் சாருக்கு அது இல்லாமல் அவர் படத்துலேயும் ப்ரொடக்ஷன்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் சம்பாதிச்சு அதுக்கடுத்து வந்து இன்னும் டைம் இருக்குது, இன்னும் 5 இயர்ஸ் இருக்குது, அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் வேறு இருக்குது, சட்டமன்ற தேர்தல் வேறு இருக்குது. ஸோ அதனால் இன்னும் டைம் இருக்குது, கொஞ்சம் ப்ரீத் ஆகிட்டு அவர் வந்து எடுத்து இறங்கி அடித்தார்னா வேறு லெவலில் அடிக்கணும். ஸோ பிக்பாஸ் தயவு செஞ்சு அவர் வந்து ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிக்பாஸ் வந்து கமலஹாசன் சார் பண்ண நல்லாயிருக்குமா, இல்லை அவருக்கு வந்து இது பண்ணுறதுனால அவருடைய அரசியல் ஃபியூச்சர்ஸ் வந்து அடிபடுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் பார்க்கும்போது பிக்பாஸ் வந்து எண்டமால் ஷைனோட ஸ்கிரிப்ட் தான் கமலஹாசன் சார் படிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பின்னடைவு தான் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து தூக்கி போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி விக்ரம் இந்தியன் 2 முடிக்கலாம், ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணலாம், பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ராங் பண்ணி அதுக்கடுத்து மக்கள் நலன் வந்து கமலஹாசன் சார் கான்சன்ட்ரேட் பண்ணாருன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட் பை கைஸ்.